ஒருவர் திரும்பியும் ஒரு புது ஃபோன் லான்ச் ஆகையில் பழைய ஃபோனோட ப்ரைஸை ஜென்ரலாக பிராண்ட்ஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ S20 சீரீஸ் லான்ச் ஆனவுடனே S10 சீரீஸோட ப்ரைஸை சாம்சங் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ S10 ப்ளஸ்க்கு 17,000 ரூபா ப்ரைஸ் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டோட இன்றைக்கி 2020 இந்த S10 ப்ளஸ் வாங்குறதுக்கு ஒரு நல்ல டீலாக இது எப்படி இருக்குது? இந்த ஃபோன் உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல வேல்யூவா? இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஸோ முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேயும் ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எச்எஸ் நல்லா ஃப்ளோ ஆகுது, பெசல்ஸ் சின்னதாக இருக்குது. கேலக்ஸி S10 ப்ளஸ் ஒரு டிசைன் இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது. வெறும் ஒரு பில்ட் அண்ட் டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S10 ப்ளஸ்ஸை 2020 லான்ச் பண்ணியிருந்தால் கூட இது ஒரு நல்ல பில்டுன்னு தான் சொல்ல முடியும். வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2020 சாம்சங்கோட அந்த பாக்ஸி கேமரா செட்டப் இங்கே இல்லை, பட் அது ஒரு டிசைன் சேஞ்ச் தான். இப்போது S10 ப்ளஸில் இருக்கிற கேமரா செட்டப் அதோட பெட்டராக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் இல்லை. ரெண்டு பில்டுமே S20 ஈக்குவலாக S10 ப்ளஸ்லேயும் பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்ன நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பில்ட் குவாலிட்டியில் கிடையாது. இந்த பவர் பட்டன் கொஞ்சம் மேலே இருக்குது, அதனால் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இல்லை. S20 சீரீஸில் இதை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இங்கே பிக்ஸ்பிக்கும் ஒரு தனி கீ கொடுத்துருக்காங்க. இதை கஸ்டமைஸ் பண்ண முடியாது, பட் டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆகையில் இதை யூஸ் பண்ண எவ்வளோ கடுப்பாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இப்போ இல்லை. பட் ஸ்டில் பிக்ஸ்பி கீ இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா ஜென்ரலாக நிறைய பிராண்ட்ஸ் இந்த இடத்துல பவர் பட்டன் கொடுப்பாங்க வால்யூம் பட்டன்ஸ்க்கு கீழே. ஸோ அதை எதிர்பார்த்து நிறைய பேர் இதை பவர் பட்டன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். பழகிடும் இல்லைன்னு சொல்லலை, பட் இப்போதைக்கு அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு கிளாஸ் பில்டுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் இங்கேயும் இருக்குது. ஸ்லிப்பரியாக இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதிகமாக பிக்கப் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு கேஸும் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, இப்போ டிஸ்பிளேன்னு வரையில் இந்த ஜென்ரேஷன் எஸ்போன்ஸோட சில வித்தியாசங்கள் இருக்குது. இப்போது இந்த ஜென்ரேஷன் சாம்சங் எஸ்போன்ஸ்க்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் S10 ப்ளஸில் 19:9. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வித்தியாசமாக இருக்கிறதுனால ஸ்க்ரீன் சைஸஸை டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. S10 ப்ளஸில் 6.4 இன்ச் ஸ்க்ரீன், S20 ப்ளஸில் 6.7 இன்ச் ஸ்க்ரீன். அதனால 0.3 இன்ச்சஸ் இங்கே டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. 0.3 இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா S20 ப்ளஸில் 5% பெரிய ஸ்க்ரீனாக இருக்கணும். பட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறினதுனால ஆக்சுவலாக 3% தான் பெட்டர், ஐ மீன் பெரிய ஸ்க்ரீன் அது. ஸோ 3%ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப சைஸ் டிஃப்ரென்ஸ் டிஸ்பிளேன்னு வரையில் இல்லை. ரெண்டாவது வித்தியாசம், எட்ஜஸ் இப்போ S20 ப்ளஸில் அந்த அளவுக்கு கர்வ் ஆகிறதில்லை. சில பேருக்கு ரொம்ப டிஸ்பிளே கர்வ் ஆச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எரிச்சலாக இருக்கும். பட் சில பேருக்கு அந்த டிஸ்பிளே கர்வ் ஆகிறதே ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஃபீல் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ப்ரீமியமாக தெரிஞ்சதுன்னா, டிஸ்பிளே கர்வ் ஆகிறது பிடிச்சிருந்துச்சுன்னா S10 ப்ளஸ் இங்கே பெட்டரான ஆப்ஷனாக கூட இருக்கலாம். பட் இந்த ரெண்டு வித்தியாசங்களும் டிஸ்பிளேக்கு சின்ன வித்தியாசம்தான். மேஜர் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S10 ப்ளஸில் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட், S20 சீரீஸில் 120 டபுள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால, 120Hz இருக்கிறதுனால எல்லாமே அது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பட் S20 சீரீஸ்லேயும் உங்களுக்கு குவாட் ஹெச்டி ரெசல்யூஷன் யூஸ் பண்ணணுன்னா 60Hz தான் ரன் பண்ணி ஆகணும், 120Hz யூஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ரெசல்யூஷன் முக்கியமாக இருந்துச்சுன்னா S10 ப்ளஸ்லேயும் உங்களுக்கு அதே குவாட் ஹெச்டி 60Hz தான் கிடைக்குது. மற்றபடி டிஸ்பிளே ஒரு டிப்பிக்கலான ஃப்ளாக்ஷிப் ஆமலெட் பேனல், நல்ல பிரைட்டான டிஸ்பிளே, நல்ல கலர்ஸ், நல்ல வியூவிங் ஆங்கிள்ஸ், ரெஃப்ரெஷ் தவிர எல்லாமே ஒரு 2020 ஃப்ளாக்ஷிப்பில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்குது டிஸ்பிளேன்னு வரையில். ஸோ பில்ட் ஆன் டிஸ்பிளேயும் இங்கே 2020 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நல்லா தான் இருக்குது. பெருசாக எதுவும் நம்மளுக்கு லாஸ்ன்னு சொல்ல முடியாது S10 ப்ளஸ் வாங்கினா. உள்ள ஸ்பெக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தா, போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் சிப் எக்ஸினோஸ் 9820 இல்லை ஸ்னாப்ட்ராகன் 855 சில மார்க்கெட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு S10 ப்ளஸ்ஸால் ரன் பண்ண முடியாதது எதுவும் கிடையாது. ப்ளஸ் நியர் ஃப்யூச்சர்லேயும் எதுவும் வரப்போகிறதில்ல. 9820 இன்னமும் ஒரு சாலிடான சிப். ஜிபியூன்னு பார்த்தா மாலி G76 MP12 கொடுத்துருக்காங்க. ஸோ அது கேமிங்க்கு நல்லா தான் இருக்குது. ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவும் இல்லை, லாக் எதுவும் இல்லை, யூசர் இன்டர்ஃபேஸும் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் S20 ப்ளஸ் அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை, ஏன்னா அது ரெஃப்ரெஷ் ரேட்னால உள்ளே வந்து பவர் இல்லாததுனால பர்ஃபார்மன்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் கவலைப்பட தேவையில்லை.
டே டு டே பெர்ஸ்பெக்டிவ்லையும் இங்கே லேட்டஸ்ட் ஒன் யூஐ 2.1 இதில் இல்லை, S20 சீரீஸில் இருக்கிற மாதிரி, பட் கூடிய சீக்கிரம் இதுக்கும் அந்த அப்டேட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அப்டேட்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் லான்ச் ஆகி ஏற்கனவே ஒரு வருஷம் ஆகிடுச்சு, அதனால் ஆண்ட்ராய்ட் 9 டு ஆண்ட்ராய்ட் 10 ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கு தேதிக்கு இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ், ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இன்னும் ஒரு மேஜர் அப்டேட் தான் வரும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வாங்கலாமா வேணாமான்னு கன்சிடர் பண்ணியில் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பேட்டரி லைஃப்னு வரையில் இங்கே 4100 மில்லியாம்பர் பேட்டரி, அது இன்னமும் சாலிடாக இருக்குது. சாம்சங் போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ S10 Plus பேட்டரி லான்ச் ஆகையில் அது எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. சார்ஜிங் கொஞ்சம் ஸ்லோ, 15 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. 2020 இப்போ 15,000 ரூபாய்க்கு கம்மியாக உள்ள ஃபோன்ஸில் கூட 30 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிராண்ட்ஸ். ஸோ சார்ஜிங் ஸ்பீடு ஒரு நெகட்டிவ், பட் இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே 15 வாட் ஸ்பீடில் ஒயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்ப்போம். நான் இங்கே உங்களுக்கு ஒரு 2-3 சாம்பிள் பிக்சர்ஸ் காமிச்சு கேமராஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். பட் எல்லாருக்குமே தெரியும் S10 Plus கேமராஸ் நல்லா தான் இருக்குன்ட்டு. இங்கே கேள்வி, S20 பதிலாக S10 Plus வாங்கினீங்கன்னா எவ்வளோ கேமராவில் காம்ப்ரமைசஸ் இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு கேமரா அடி வாங்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை காமிக்கிறதுக்கு கொஞ்சம் சைட் பை சைடு இமேஜஸ். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரெண்டு ஃபோன்ஸுமே ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. S10 Plus அதே மாதிரி கலர்ஸ், அதே டைனாமிக் ரேஞ்ச், ஸோ ஏறக்குறைய பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. திருப்பி அல்ட்ரா வைட்ஸ்னு வரையிலையும் சிமிலராக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜூம் இன் பண்ணி பிக்சல் பீக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் சொல்ல முடியும், பட் ஜூம் இன் பண்ணாத வரைக்கும் சில நேரம் ஜூம் இன் பண்ணால் கூட பெருசாக வித்தியாசம் சொல்ல முடியாது. டெலஃபோட்டோ வந்து S20 Plus அளவுக்கு இதில் நல்லா இல்லாட்டியும் க்ளோஸாக இருக்குது. S20 Plus தான் பெட்டர், பட் ரொம்ப பெட்டர்னுலாம் சொல்ல முடியாது. எங்கே மெயின் வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்டில். இங்கே S20 Plus ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. S10 Plus இன்னமும் நல்லா தான் இருக்குது, பட் S20 Plus அளவுக்கு இல்லை. இன்னொரு ஏரியா எங்கே S20 சீரீஸ் ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா வீடியோ. 8K வீடியோ மறந்துடுங்க, பட் 4K 60 கூட ஃபுட்டேஜ் இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது S20 Plus. 1080p ஸ்டேபிளைசேஷன் ஏறக்குறைய ஈக்குவலாக இருந்தாலும் S10 Plus அந்த அளவுக்கு டைனாமிக் ரேஞ்ச் இல்லை. இப்போ அந்த ஷேடோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் இங்கே வந்து S10 Plus பற்றி குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லலை. கேமராஸ் S10 Plus நல்லா தான் இருக்குது, பட் இந்த வீடியோவில் 2020 யாராவது S10 Plus வாங்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு S20 பதிலாக S10 Plus வாங்கினா என்னெல்லாம் காம்ப்ரமைசஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ண ட்ரை பண்ணுறதுனால இதை காமிக்கிறேன். இப்போ செல்ஃபீஸ்னு வரையில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. S10 Plus F1.9 லென்ஸ் இருக்குது F2.2 பதிலாக, பட் ஆனாலும் வித்தியாசம் எதுவும் இல்லை. S10 Plus 4K 60 ரெக்கார்ட் பண்ண முடியாது செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி, அது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்னு வரையில் சாம்சங் S10 Plus 17,000 ரூபா ப்ரைஸ் கட் கொடுத்துருக்கோம், இப்போ அது 62,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி GST ஹைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இங்கே காமெடியான விஷயம் என்னென்னா ப்ரைஸை வந்து 79,000 62,000 கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சாம்சங் சொன்னாங்க. இந்த S10 Plus என்றைக்குமே 79,000 விற்றது கிடையாது, அது இந்தியாவில் லான்ச் ஆனதே 74,000 தான். அப்படி இருக்கல, எங்கேருந்து 17,000 ரூபா ப்ரைஸ் கட் வந்துச்சு? இப்போ எல்லா ஃபோன்ஸோட பாக்ஸ்லேயுமே ஆக்சுவலான ப்ரைஸோட கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்த ப்ரைஸ் தான் 79,000. அந்த ப்ரைஸ்லேருந்து 17,000 ரூபா கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வாயில் லைட்டாக வட சுட்டுருக்காங்க சாம்சங். ஸோ இப்போ ஆக்சுவலான ப்ரைஸ் கட் 12,000 ரூபா தான். எனிவே, இப்போ GST ஹைக்குக்கு அப்புறம் இந்த ஃபோன் 65,200 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இன்னொரு 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா கேலக்ஸி S20 வாங்கிடலாம். 12,500 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணால் கேலக்ஸி S20 Plus வாங்கிடலாம். ஸோ ப்ரைஸிங் S20 சீரீஸ்க்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால S10 Plus இன்னும் நல்ல ஃபோன் தான், பட் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக விவரத்து இல்லை. 65,000 மேலே பே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா இன்னொரு 5,000 ரூபா பே பண்ணி S20 வாங்கிட்டு போயிடலாம்ல. கொஞ்சம் ஸ்க்ரீன் சின்னது தான் இல்லைன்னு சொல்லலை, பட் இன்னும் ஃபாஸ்டான சிப், புது சாஃப்ட்வேர், அதிகமான அப்டேட்ஸ், பெட்டரான கேமராஸ் எஸ்பெஷலி லோ லைட்க்கு வீடியோக்கு, இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ். S20 சீரீஸில் UFS 3 யூஸ் பண்ணியிருக்காங்க, S10 Plus UFS 2.1, ப்ளஸ் அந்த ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், இன்னும் பெட்டரான பட்டன் பிளேஸ்மெண்ட், பிக்ஸ்பி கீ கிடையாது, பேட்டரி லைஃபும் இன்னும் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஆனால், இப்போ ஃப்யூச்சரில் S10 Plus ப்ரைஸ் இன்னும் கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸ் ஒரு 52,000-53,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ரைஸில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ S20 இதுக்கும் ப்ரைஸ் வித்தியாசம் ஒரு 17,000-18,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இது வர்த்தாக இருக்கும். பட் இன்றைக்கி தேதிக்கு 65,200 ரூபாய்க்கு S10 Plus கொஞ்சம் ரேட் ரொம்பவே அதிகம். இன்றைக்கி ரியலிஸ்டிக்காக இது ஒரு சாய்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன் வாங்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வாங்கிறதுக்கு ஒன்று, உங்களுக்கு பெரிய சைஸ் ஸ்க்ரீன் தான் வேணும்னா வெயிட் பண்ணி S20 Plus வாங்கிடுங்க, இல்லை கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு S20 வாங்கிக்கோங்க.
ஸோ இதுதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்குறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.